நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் மூன்று உறுப்பினர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நாட்டில் எத்தனை வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இதில் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினரான மாணிக்கம் தாக்கூர் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய இணையமைச்சரான ராஜீவ் சந்திரசேகர், இதுவரைக்கும் நாட்டில் 25,000 மேற்பட்ட வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 25,368 சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் போலியான தகவல்களை பரப்பக்கூடிய அந்த கணக்குகளை கண்டறிந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி கடந்த 2014 2021 வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் இறையாண்மை பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்ட 25,368 சமூக வலைதள கணக்குகள் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நெருக்கடி காலமான 2020 அதாவது கொரோனா காலத்தில் பல்வேறு பொய் தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் அதிக அளவிலான போலி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.